ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அப்படின்னா தேவன் ஒரு சின்ன ஒரு இடைவேளையிலே அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் என்றால், ஏனென்றால் அவருடைய முக பிரகாசத்தினாலே நாம் உயிர் வாழ்கிறோம், அவருடைய முக பிரகாசத்தினாலே நமக்கு அமைதி இருக்கிறது. அந்த அந்த முக பிரகாசம் நமக்கு மறைக்கப்படுமானால் நம்ம வந்து அந்த சிறு பையன் அலறின மாதிரி அலறுவோம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தாயுடைய இதயம் கேட்கலாம், ஐயோ பிள்ளை வந்து அலறான், நம்ம வந்து உடனே போகணும்னு சொல்லிட்டு உடனே போய் தன்னுடைய மகனுக்கு தன்னை வெளிக்காட்டும் போது, நான் இந்த மாதிரி நிறைய கவனிச்சிருக்கிறேன், அந்த குழந்தை சந்தோஷமா தன் தாயை கட்டி கொள்வதற்கு முன்பாக குரலெடுத்து அழும். ஏன் தெரியுமா? ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லு, ஏன் இந்த வேதனைக்குள்ளா என்னை நீ வீழ்த்தினாய். தேவ பயம் ஒரு மனிதர்களுக்கு இருக்கிறதா, அது நல்லது. அது வந்து அவருடைய பார்வையிலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும். அதனாலதான் வந்து நீங்க இந்த இந்த அவனுடைய நண்பர்களையும் அவனையும் அவனுடைய மனைவியையும் யோபியும் பார்க்கும்போது எவ்வளவு அந்த கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்க. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், யார் கடவுள், அவர் எப்படிப்பட்டவர், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க. அந்த நண்பர்களுக்கு எவ்வளவு சரியாய் வந்து, அதனாலதான் ஆவியினால் பிறந்தவன் எல்லாவற்றையும் சரியாய் நிதானிக்கிறான் என்று வசனம் சொல்ல, அதான் திருவள்ளுவர் சொல்வார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமே. அஞ்சுவதுக்கு, அதாவது சில காரியங்கள் தகுதியானவைகளா இருக்கு. தேவனுக்கு பயப்படுதல் தகுதியான அஞ்சுதல். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. சகல காரியத்திலும் உம்முடைய வசனங்களை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். மகிமைப்படுத்தின அந்த வசனங்களினாலே நீர் எங்களோடு பேசும் இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளிலே நாம் யோபுவுடைய வாழ்க்கையை பற்றி தியானித்து வருகிறோம். யோபுவுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் அவனுடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்கிறேன் என்று சொல்லி வந்து அவர்கள் உபத்திரவப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் கடவுளுக்கு கடவுளை நேசிக்கிறவர்களா? கடவுளை நேசிக்கிறவர்கள்தான். ஆனால் இவர்களெல்லாம் கடவுளுக்கு பிரியமாய் வாழ்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். ஏன்னா அவங்களுடைய வார்த்தையிலிருந்துலாம் எவ்வளவு பொறாமை, எவ்வளவு கோபம், எவ்வளவு அன்பற்ற தன்மை, இதெல்லாம் வந்து அவர்களிடத்துல இருக்குது அப்படின்னு காண்றோம். அதாவது ஒரு மனிதன் வேதனையின் கீழ்மட்டத்திலே அவன் இருக்கிறான், எல்லாம் இழந்து விட்டு இவங்க வீட்டில் அவனுடைய வீட்டில் போய் எவ்வளவோ நாள் இவர்கள் சாப்பிட்டு இருப்பார்கள், எவ்வளவோ நன்மைகளை அவன் இடத்திலிருந்து பெற்றிருப்பார்கள், ஆனாலும் அந்த நேரமெல்லாம் அவர்களுக்கு அவன் மீது அன்பு வராமல் கோபம் இருந்திருக்கிறது, பொறாமை இருந்திருக்கிறது, அவனுடைய வாழ்வை பற்றி வயிறறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். நண்பர்கள் என்ற போர்வையிலே தீமைகள் இவருடைய இதயங்களிலே குடியிருந்ததினாலே அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க பழி வாங்குகிறார்கள். தங்களுடைய வார்த்தைகளினாலே பழி வாங்குகிறார்கள். அவங்க என்ன எப்படி பழி வாங்குகிறார்கள் என்பதை தான் யோபு இந்த ஆறாவது அதிகாரத்துல கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படியாய் சொல்றான். அது கூட நம்ம சொல்லும் போது ரொம்ப மென்மையோடு அவர்கள் மனது வருத்தப்படாத மாதிரி சொல்றான். பாருங்க, அவங்க அவன் மனது வருத்தப்படுற மாதிரி பேசுகிறார்கள். ஆனால் ஒரு நீதிமான் அவன் வீழும் போது கூட அவனுடைய வார்த்தைகளிலே சமாதானம் இருக்கிறது, மென்மை இருக்கிறது. இதைதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு நீதிமான் அவன் வீழ்ச்சியிலே எப்படி அவனை எதிர்கொண்டு இருப்பவர்களை, அவனுக்கு எதிர்ப்பாய் இருப்பவர்களை, நண்பர்கள் என்ற போர்வையிலே இருந்து கொண்டு அவனை தாக்குகிறவர்களுக்கு அவன் எப்படியாய் பதில் சொல்கிறான் என்று நம்ம பார்க்க போறோம். நம்மன்னா என்ன செய்வோம் யோசித்து பாருங்க. நம்மன்னா உடனே இந்த மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப மோசமா பேசின உடனே வேதனைப்பட்டு நம்ம அவங்களை பார்க்க
விருப்பப்படாமல் விருட்டென்று எழுந்து நம்மிடத்துல இருக்கிறவங்க, ஏதாவது நமக்கு உதவிக்காக இருக்கிறவங்கள பார்த்து அவங்க போக சொல்லுங்க, அவங்களோடு நான் பேசினது அவர்கள் பேசுறதெல்லாம் கேட்க தயாரா இல்லை என்று சொல்லி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா யோபு அந்த மாதிரி இல்லை. அவர்களை அவமானப்படுத்தாமல் அவர்கள் சொல்வதெல்லாம், அவர்கள் வேதனையோடு அவர்கள் சொல்ற காரியமெல்லாம் தெளிவாய் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பதில் சொல்றான். அந்த பதில்ல ஒரு திவ்ய தன்மை வெளிப்படுது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோபுவின் புத்தகம் 6வது அதிகாரம், ரெண்டு பேரு பகிர்ந்து வாசி. யோ பிரதித்திரமாக, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் நலமாக இருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாக இருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. உள்ளில் இருக்கிற இடத்திலே காட்டு கழுதை கத்துமோ? தனக்கு தீவிரம் இருக்கிற இடத்துல எருது கதருமோ? ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? உங்கள் வார்த்தைகளை என் ஆத்மா தொடமாட்டேன் என்கிறது. அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பது தேவன் எனக்கு தந்து. தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாக இருக்கும். அப்பொழுது எனக்கு ஆறுதல் இருக்குமே. அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே மறைத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. அவர் என்னை தப்பவிடாராக. நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம்? என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? என் பலன் கற்களின் பலனோ? என் மாம்சம் வெண்கலமோ? எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையல்லவோ? சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே. உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள். ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்களாகி உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன. அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும். அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகும். தேமாவின் பயணக்காரர் தேடி சேபாவின் பயண கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள். அவ்விடம் மட்டும் வந்து கலங்கி போகிறார்கள். அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள். என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள். எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும் அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவியுங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு! உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ? இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகுழியை வெட்டுகிறீர்கள். இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும். நீங்கள் திரும்புங்கள், அக்கிரமம் காணப்படாதிருக்கும். திரும்புங்கள், என் நீதி அதிலே விளங்கும். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ? என்பதை நம்ம பார்க்கும்போது ஓப்பனா யோபு பிரச்சனைகளை அவர்களுக்கு தெரியற மாதிரி சொல்றான். முதல்ல சில வசனங்களிலே
துவக்கும் போது அவனுடைய வேதனைகளை மறுபடியுமாய் விலாவரியா சொல்றான். அவனுடைய வேதனைகளுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்றான். நன்றாக கவனிங்க, வேதனைகளுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அப்படிதான் அவனுடைய நண்பர்கள் சொல்றாங்க, நீதான் காரணம், நீதான் காரணம், அதனாலதான் வந்து நீ ஏதோ பண்ணிட்ட, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியமாய் உன்னுடைய வாழ்க்கை இருந்ததுனால இந்த மாதிரி நடந்துச்சு. கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தால் இந்த மாதிரிலாம் நடக்காது. இதை நம்ம வந்து பின்னாடி நம்ம பார்க்க போறோம், ஏன் இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வராங்கன்னுட்டு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவன் வந்து தெளிவாக தன்னுடைய வேதனைக்கு யார் காரணம் என்று சொல்றான்னா கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்றது வந்து கடவுளை தூஷிக்கிற மாதிரி இல்லை. நன்றாக கவனிங்க, என்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து அந்த வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குன்னா, திடீர்னுட்டு தாய், அதாவது ஒரு பையன், ஒரு சின்ன குழந்தையும் அம்மாவும் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க, ரொம்ப இருட்டா இருக்கு. தன்னுடைய மகன், அந்த மகன் வந்து என்ன செய்யறான், தன்னுடைய தாயை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டே நடக்கிறான். ஏன்னா அவனுக்கு பயம், ஒரே இருட்டு. திடீரென்று தாய், வேற ஏதோ காரணமா இருக்கலாம், தாய் வந்து அருகாமை மறைந்து விடுகிறது அந்த இருட்டுல. அப்போ திடீரென்று அம்மா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அலறான். ஏன்னா தாயை காணல, அவனுக்கு பயமாக இருக்கிறது, அந்த இருட்டிலே அவனுக்கு வழி தெரியவில்லை. அவருடைய முகம் அற்ப காலத்திலே மறைக்கப்பட்டதினாலே அப்படின்னு வசனம் இருக்கு. கொஞ்ச நேரம் கடவுளுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுமானால் நம்முடைய இது, நம்முடைய ஆத்மா வந்து சில வேளை ஆண்டவர் அலறின் அது மாதிரி அலரும். ஒரு அற்ப, அதுல வசனம் ஏசாயாவில் இருக்கு, அற்ப காலத்தில் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அப்படின்னா தேவன் ஒரு சின்ன ஒரு இடைவேளையிலே அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் என்றால், ஏனென்றால் அவருடைய முக பிரகாசத்தினாலே நாம் உயிர் வாழ்கிறோம், அவருடைய முக பிரகாசத்தினாலே நமக்கு அமைதி இருக்கிறது. அந்த அந்த முக பிரகாசம் நமக்கு மறைக்கப்படுமானால் நம்ம வந்து அந்த சிறு பையன் அலறின மாதிரி அலறுவோம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தாயுடைய இதயம் கேட்கலாம், ஐயோ பிள்ளை வந்து அலறான், நம்ம வந்து உடனே போகணும்னு சொல்லிட்டு உடனே போய் தன்னுடைய மகனுக்கு தன்னை வெளிக்காட்டும் போது, நான் இந்த மாதிரி நிறைய கவனிச்சிருக்கிறேன், அந்த குழந்தை சந்தோஷமா தன் தாயை கட்டி கொள்வதற்கு முன்பாக குரலெடுத்து அழும். ஏன் தெரியுமா, ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லு, ஏன் இந்த வேதனைக்குள்ளா என்னை நீ வீழ்த்தினாய். கவனிங்க, கடவுளுடைய அன்பு வந்து நமக்கு கிருபையாய் கிடைக்கப்படுது. அது வந்து கிருபை தான், நம்ம வந்து அதுக்கெல்லாம் தகுதியானவங்க இல்லை, நீங்களும் தகுதியானவங்க கிடையாது, நானும் தகுதியானவங்க கிடையாது, யோபுவும் தகுதியானவங்க கிடையாது. ஏனென்றால் நான் பாவத்தினாலே பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பாழும் இந்த உலகம், சபிக்கப்பட்ட உலகத்திலே உலாவும் மாந்தர்களாய் இருக்கிறோம். நாம் அவரை நித்தட்சியமாய் பார்ப்பதில்லை, ஏதோ கிருபையாய் அவருடைய குமாரனின் தயவினாலே, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நமக்கு ஏதோ ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. அவரை முகமுகமாய் பார்க்க முடியவில்லை, நெல்லாட்டமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து நம்ம, இது நம்மளுடைய ரைட்டுலாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட தாய் புள்ள ரிலேஷன்ஸ் கூட புள்ள என்னைக்கும் ரைட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா. எத்தனையோ பேர் பார்க்கிறோம் சிறு பிள்ளைகளை விட்டு விட்டு தாய் வந்து இறந்து விடுகிறார்கள், மறைந்து போகிறார்கள். அப்போ மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கிற உறவு கூட நம்ம இது என்னுடைய ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த கரிசனை, அந்த அவருனால நமக்கு வருகிற பாசம், இதெல்லாம் நம்முடைய ரைட்டு, நம்முடைய உரிமை அப்படின்னா நம்ம கேட்க முடியாது. ஆனால் யோபு அப்ப என்ன சொல்றான், அவன் யோபு இந்த இடத்துல என்ன சொல்றான், அந்த சின்ன பையன் அலற மாதிரி. அப்போ அந்த சின்ன பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அம்மாவை விட்டு போ, நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, நான் வேதனையில இருந்தேன், இந்த வேதனையில இருந்து நான்
மீண்டு வந்துடுவேன், தானா நீ ஒண்ணு எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த குழந்தை தன் தாயை குற்றப்படுத்துவது மாதிரி அழுவான். அதே மாதிரிதான் யோபு இப்போ அழுகிறான். என்ன சொல்றான்னா, நீங்க தான் காரணம். ஏன் காரணம்? அவனுக்கு தெரியுது, அவனுடைய உள்ளுக்குள்ளே தெரிகிறது, தேவன் தன்னை தவறான ஒரு தீமைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், தீமையின் வல்லமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். அவர் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, ஆனாலும் ஒப்பு கொடுத்து விட்டார். ஏன் என்ன அப்படி ஒப்பு கொடுத்தார் என்று தெரியவில்லை, ஆனால் அவர்தான் செய்தார். இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. இந்த மாதிரி ஒரு தெளிவு மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். அவனுக்கு ரொம்ப தெளிவா இருக்குது, அவனை என்ன அவனை சுற்றி என்ன. அதனாலதான் அவன் வந்து தன்னுடைய நண்பர்களை குறை சொல்லல, தன்னுடைய மனைவியை குறை சொல்லல, தன்னுடைய குழந்தைகளை, இறந்து போன குழந்தைகளை சொல்ல. சில பேர் அப்படி நினைப்பாங்க, நான் இறந்து போனவர்களை சபிக்கிற மனிதர்களை பார்த்திருக்கிறேன், அந்த பாவி, நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கவே இல்லை, இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி எல்லாம் செய்யாதீங்கடா, பொறாம நிறைய பேர் படுவாங்க, சபிப்பாங்க, பொறாமப்படுவாங்க, அப்படியெல்லாம் அடிச்சு அடிச்சு சொன்னேன் என் பிள்ளைங்களுக்கு, கேட்கவே இல்லை அப்படின்னுட்டு சொல்லிருக்கலாம், அப்படி சொல்லல. ஏன்னா அவனுக்கு தெரியும் அப்படி சொன்னா அது சரி கிடையாதுன்னுட்டு. ஏன், ஏன்னா பிள்ளைங்க பர்த்டே பார்ட்டி கொண்டாடுதுங்க, அதுங்க வந்து சந்தோஷமா இருக்குதுங்க, நல்லா பிரிந்து பண்ணி எல்லாம் ஒரு ஐக்கியமா இருக்கிறாங்கன்றத பார்த்து மற்றவங்க பொறாமப்பட்டு அந்த பொறாமையினால அந்த பொறாமைக்கு வல்லமை கொண்டு அவங்க அழிஞ்சு போறதெல்லாம் அவன் நம்பல. நம்மளான சில பேர் அதெல்லாம் நம்புறோம், அது தவறு, அந்த மாதிரிலாம் கிடையாது. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான காரியம் வருகிறது என்றால் அது அவரால் அனுமதிக்கப்பட்டு தான் வருகிறது. அப்ப அனுமதிக்கப்பட்டு வரும்போது அவன் வந்து என்ன சொல்லுவான், நீங்க தான் காரணம்னு அப்படிதான் சொல்றாங்க. நீங்க தான் ஆண்டவரே காரணம், எனக்குள்ளாய் தைத்திருக்கிற இந்த அம்புகள் எல்லாம் உம்மால் எய்தப்பட்டவை. அவன் வந்து பிசாசு கிட்ட சொல்ல பாருங்க. ஏனென்றால் பிசாசுக்கு ஒரு காலத்திலும் அதுக்கு வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது. நம்ம மேல அம்புகள் எய்வதற்கும் ரைட்ஸ் கிடையாது, நம்மள எந்த வல்லமையும் கிடையாது அவனுக்கு. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து உன்னை என்ன வேணா பண்ண முடியும் தெரியுமா எனக்கு அப்படின்னு ஏறவது சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒழிய உனக்கு வந்து எதுவுமே கிடையாது, என் மேல எந்த வல்லமையும் கிடையாது. அப்போ அவர் வந்து அந்த வேதனையிலே கதறும் போது கூட, பிதாவே பிதாவே, நான் சொன்னேன் இல்லையா அந்த சிறு குழந்தை கதற மாதிரி, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்ற, எங்க போனீங்க, என்னை விட்டு எங்க போனீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த துணி அல்லவா அது, ஏன் என்னை கைவிட்டீர்னு. அதே துணிதான் யோபுடைய வாழ்க்கையிலே வியாகுலங்களாக வேதனையின் வெளிப்பாடுகளாக வெளிவருது. சரி, இப்போ வேதனையை அதிகப்படுத்துவதற்காக இவனுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்றான். அதாவது கடவுளை அறிந்த மனிதன் அவன் வேதனையின் கீழ்மட்டத்தில் இருக்கும் போது கூட அவனுடைய வார்த்தையிலே ஞானம் இருக்கு பாருங்க, சரியா நிதானிக்கிறான் எல்லாத்தையும். ஏன்னா அவன் ஆவியினாலே நடத்தப்படுவதனாலே சத்தியம் அவனுடைய நிதானிப்பில் இருக்கிறது. அவன் ஏமாந்து போல பாருங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இப்படி இருந்திருக்கும் அப்படி அப்படி எல்லாம் தெரியல, சரியா சொல்றான், நீங்க தான் பண்ணீங்க இத, நீங்க, அதாவது என்னுடைய நண்பர்கள் ஏன் இப்படி பண்றாங்கன்னா கரெக்டா சொல்றான் பாருங்க. அவன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு தேவ பயம் இல்லைன்னு சொல்றான், கரெக்டா சொல்றான். நான் கூட அடிக்கடி நினைப்பேன், கடவுளுடைய ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற சில பேரு தேவ பயம் இல்லை, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, இன்னொரு மனிதனுக்கு இந்த மாதிரி நம்ம தீமை செய்யக்கூடாது என்ற ஒரு சாதாரண உணவு கூட கிடையாது அவங்களுக்கு. தைரியமாய் துணிந்து தப்பா பேசுறாங்க, ஆலயங்களுக்கு புறம்பாய் அவங்களை கொண்டு போய் விட்டுடுறாங்க, நீங்க வராதிங்க இனிமேன்னு சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை கெடுக்கிறார்கள்,
சில பேரை வந்து சிறைச்சாலைக்கு ஒப்பு கொடுக்கறாங்க. ஏன் ஏன் இப்படி செய்யறாங்க? தேவனை அறிந்தவர்களாய் சொல்லிக் கொள்றாங்க. ஆனா ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னா, யோபுவின் வார்த்தையின் பிரகாரம் ஏன் அந்த மாதிரி பண்ணுகிறார்கள்னா, பிலீவர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு ஏன் இப்படி எல்லாம் தைரியமா செய்யறாங்கன்னா, அவங்க தேவ பயம் அவர்களுக்கு இல்லை. அதான் சொல்றான், தேவனுக்கு நீங்க எல்லாம் பயப்படுறதில்லை. பயப்பட்டா என்ன, அவங்களுடைய உள்மனதுக்கு தெரியும் யோபு அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு. ஆனாலும் அவங்க அப்படி அநியாயமா சொல்றாங்க. நம்ம பார்க்க போறோம் ஏன் வந்து அப்படி சொல்றாங்க. எனக்கு ஏன் சொல்றாங்கன்னா, தேவ பயம் அவங்களுக்கு இல்லை, அது ஒண்ணு. பட் எதுக்காக அவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படி சொல்றதுல? அநியாயமா வந்து யோபுவை பார்த்து அப்படி கேவலமாய் பழி சொல்வதிலே அவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, அதுக்கும் வந்து யோபு பதில் சொல்றான். அதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் பயப்படுகிறீர்கள். அது ரொம்ப முக்கியங்க. அதனாலதான் வேதத்துல போட்டிருக்கு, பயப்படுகிறது கூட பாவம்னு. அவனுக்கு வந்த அந்த துன்பங்களை பார்த்து இந்த மனிதர்கள் பயப்படுகிறார்கள். இவர்களுக்கு வந்தது எனக்கும் வருமோ? இல்ல இல்ல, எனக்கு வராது, யோபுக்கு தான் வரும். ஏன்? நான் பாவம் செய்யறது இல்லை யோபு மாதிரி. ஒருவேளை யோபு ரகசியமாய் பாவம் செய்துட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் ரகசியமாய் பாவம் செய்ததினால இந்த மாதிரி வேதனைகள் அவனுக்கு வந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை கடவுள் கிருபையினாலே கூட நான் பாவம் செய்யாம காத்துக்கிட்டா, என்னுடைய வழிகளை எல்லாம் நான் அவருடைய கிருபையினாலே சரி பண்ணிக்கிட்டா, இந்த மாதிரி துன்பம் எனக்கு வராது. இது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குது, இந்த மாதிரி ஒரு தாட். அப்ப அந்த தாட்டை நிலைநிறுத்துவதற்காக, அதை உண்மை என்று சொல்வதற்காக அவங்க அநியாயமா வந்து யோபுவை பார்த்து பழி சொல்கிறார்கள். அதான் யோபும் சொல்றான், நீங்க பயப்படுகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பயம் உங்களுக்கு. வேதனையில் இருப்பவன் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னுட்டு இவங்க வந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு தங்களுக்கு சுயநலம், அவர்களுடைய கோட்பாடுகள், அவர்களுடைய வாழ்க்கை சரியா இருக்கணும், இதனால என்னுடைய வாழ்க்கையை வந்து அசைக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி எனக்கு வந்துடக்கூடாது, அப்படிதான் அவங்களுடைய சிந்தைகள் இருக்குதே தவிர, அவனுக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணம் எல்லாம் அவனுக்கு இல்லை. அதனாலதான் அவன் சொல்றான், எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்ககிட்ட வந்து நான் என்னைக்காவது ஏதாவது கேட்டிருக்கணும், எனக்கு காது கேடுங்கன்னு கேட்டிருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கணும். இல்லைன்னா சில பேர் அப்படி சொல்லுவாங்க, நம்ம வேதனையில இருக்கும் போது நான் முதல்லயே சொன்னேன் இப்படி எல்லாம் செய்யாதுன்னுட்டு, இப்ப இப்படி எல்லாம் வந்திருக்குது உனக்கு, நான் எங்கிட்ட மட்டும் நீ வராத எதுவும் அப்படிலாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. என் பக்கமே வராத, உனக்கு இந்த நிலைமை வரும் நான் முன்னமே எச்சரிச்சேன், இப்ப இந்த நிலைமை வந்துடுச்சு, என்னிடத்துல வராத, எங்கிட்ட மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் சொல்லி இருக்கிறாங்க. யோபு என்ன மாதிரி ஆளை விட அதிகமாய் அந்த மாதிரி அவன் யார் இடத்துலயும் போய் நின்னதே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அவனுக்கு தேவன் அனுமதிக்கல. அவ்வளவோ அவனை நேசித்ததினாலே, அவனுடைய காரியங்கள் எல்லாம் வேலையடைத்ததுனாலே அந்த மாதிரி ஒரு தூநிலையே அவனுக்கு வரல. சில பேருக்கு அது கூட பொறாமையா இருக்கும். நம்மெல்லாம் போய் யாரை மற்றவங்க கிட்ட போய் இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்டு கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது இருக்கு. இவன் யாரிடத்துலயும் எதுவுமே கேட்பதில்லை. எப்படி இவனுக்கு வளம் செறிந்தவனாய் வளம் நிறைந்தவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பொறாமைப்படுறவங்களா இருக்கிறாங்க. கடன் கேட்டாலும் வேதனை கோபப்படுவார்கள் சில பேர், கடன் கேட்காட்டாலும் வேதனைப்படுவார்கள். இவனுக்கு எப்படி இதெல்லாம் வருது, யாருமே கொடுக்காம எப்படி வந்ததுன்னு சொல்லி கோபப்படுவார்கள். யோபுவுடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுடைய பிரச்சனைகள், அவனுடைய வாழ்க்கை வந்து அவனுடைய நண்பர்களுடைய வாழ்க்கை மாதிரி காம்ப்ளிகேட்டடே கிடையாது. ஏன் காம்ப்ளிகேட்டட் கிடையாது? அவனுக்கு நல்லா தெரியும் தேவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாம் அவர் கையில இருக்கு. அவர்கிட்ட அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது, அதெல்லாம் நல்லா தெரியும். இந்த அத்தனை சோகத்தின் மத்தியிலும் அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு வேதனை கீழே அவன் போன பிறகு கூட
அதுல இருக்கிற நம்பிக்கைய பாருங்க, அது என்ன நம்பிக்கை? அது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் திவ்ய காட்சி. அந்த நம்பிக்கை என்னன்னா, தேவன் தன்னை காண்கிறவராய் அவனுக்கு தெரிந்திருக்கிறான். அவன் அவனுக்கு நல்லா தெரியுது, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் தன்னை. அதுதான் வந்து அற்புதமான ஒரு மனிதனுக்கு வெளிப்பாடு. ஆகார் வந்து, ஆகார் தான் முதல் முதல்ல வெளிப்பாடு அவளுக்கு கிடைச்சது பாருங்க. என்னை காண்கின்ற தேவன் சொன்னான். அது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நம்முடைய இதயத்திலே ஆகார் சொன்ன வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னை காண்கின்ற தேவன் சொல்லிட்டு யோபு என்னை காண்கின்ற தேவன் சொன்னான். அதனாலதான் அவன் சொல்றான், அவர் எப்பொழுதும் அவருடைய பார்வையிலே நான் இருப்பதினாலே அவருக்கு தெரியாம இது நடந்திருக்காது. அப்ப இது நடந்தது என்றால் அவர் தான் காரணம். நீங்க சொல்ற மாதிரி நான் காரணம் கிடையாது. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னா, உங்களுக்கு அவர் பயம் இல்லை, அவர் பார்த்துட்டு இருக்காருன்றதுல உங்களுக்கு பயமே கிடையாது. அது ஒண்ணு. அப்படின்னா மக்குங்கன்னு அர்த்தம். அவ்வளவு சர்வ வல்லமை பொருந்தி சில பேரு பண்ற பயங்கரமான காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா இவ்வளவு துணிந்து செய்யறாங்க, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, இதை பத்தி உங்களுக்கு வருத்தமே இல்லை, இவ்வளவு பயங்கரமா செய்யறாங்க அப்படிலாம் நான் சொல்லி வியந்து பார்த்திருக்கிறாங்க, இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் நிறைய அவங்க பண்றதை பார்த்தோன்னே இவர்கள் நிஜமாவே தேவன் இருக்கிறார் என்பதை நம்புகிறார்களா? அப்படியெல்லாம் நம்பினா இப்படியெல்லாம் செய்வாங்களா? இப்படியும் நான் சில சமயம் யோசித்திருக்கிறேன். தேவ பயம் ஒரு மனிதர்களுக்கு இருக்கிறதா, அது நல்லது. அது வந்து அவருடைய பார்வையிலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும். அதனாலதான் வந்து நீங்க இந்த இங்க இந்த இந்த அவனுடைய நண்பர்களையும் அவனையும் அவனுடைய மனைவியையும் யோபியும் பார்க்கும்போது எவ்வளவு அந்த கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்க. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், யார் கடவுள், அவர் எப்படிப்பட்டவர், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க. அந்த நண்பர்களுக்கு எவ்வளவு சரியாய் வந்து, அதனாலதான் ஆவியினால் பிறந்தவன் எல்லாவற்றையும் சரியாய் நிதானிக்கிறான் என்ற வசனம் சொல்லு. நேச்சுரலி அவங்க அதிக சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. அதனால சக்சஸ் இல்லாம ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கிறவங்க அவர் பார்வையில இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஒரு விதமான வழிநடத்துதல். ஆனா எல்லாம் அவங்களுக்கு சரியா தெரியும், சக்சஸ் இருக்கோ இல்லையோ எல்லாம் சரியா தெரியும் அவங்களுக்கு. அவர்களுடைய ஆவி ஏமாற்றப்படுவதில்லை. அவர்களுக்கு அவரை குறித்து அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பயம் கிடையாது, ஆனா தேவனை குறித்து பயம் உண்டு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, எனக்கு என்ன வருமோ, என்னுடைய விரோதிகள் என் மீது வல்லமை கொள்வார்களோ, எனக்கு இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு, இது ஒரு பயம். இது வந்து வாழ்க்கையை குறித்து மனிதர்களுக்கு இருக்கிற பயம். ஆனா கடவுள் பார்வையில நான் சரியா இருக்கிறோம், கடவுள் பார்வையில நேர்மையா இருக்கிறோம், நான் வந்து அவர் மகாபெரிய தேவன், அன்புடையவர், என்னுடைய சக மனிதனை நான் எப்படி நடத்துகிறேன் என்பது அவரை பாதிக்கும்ன்ற பயம் மனிதர்களுக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை குறித்த பயம் இருக்கக்கூடாது. அதான் திருவள்ளுவர் சொல்வார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்சுவதுக்கு, அதாவது சில காரியங்கள் தகுதியானவைகளா இருக்கு. தேவனுக்கு பயப்படுதல் தகுதியான அஞ்சுதல். நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான பயத்துக்கு அஞ்சுவது, அது பேதமை, அது பாவம். அதனாலதான் வசனம் போட்டிருக்கு வெளிப்படுத்த சேஷல் நம்ம பார்க்கும்போது எந்த மாதிரி மனிதர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்றால் பயப்படுகிறவர்கள்னு இருக்கு. ஏன்னா மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து பயப்படுகிறதுனால இந்த மாதிரி மகா பாதகமான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை, யோபுவுடைய வாழ்க்கை மாதிரி எல்லாவற்றையும் சரியா நிதானிக்கிறதா இருக்கட்டும். நமக்கு எவ்வளவோ ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம், ஆனா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாவற்றிலும் அதை ஆண்டவரிடத்துல சொல்லும்போது கூட அன்பு இழையோடு இருக்கு. யோபுடைய நண்பர்கள் மாதிரி இல்லாம அந்த ஆட்டிடியூடு இயேசுவின் ஆட்டிடியூட், அது கிறிஸ்துவின் ஆட்டிடியூடு. அந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்மை தங்கட்டும், நம்மை வழி நடத்தட்டும். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கசைக்கு பிழியப்பட்டாலும் எங்களுடைய வேதனையிலே நாங்கள் அலறினால் கூட சுவாமி உண்மை மகிமைப்படுத்தி, யோபு எப்படி மகிமைப்படுத்துகிறான் அந்த மாதிரி ஒரு நல்ல திவ்ய சுவாபம் எங்களுக்குள் இருக்கட்டும். சதா உம்மின் நிமித்தம்
எப்பொழுதும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை மாதிரி இருக்கிறோம்னு வசனம் இருக்கப்பா சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை, எங்களில் சில பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இத மாதிரி எல்லாம் இருந்து கூட ஆண்டவரே, நாங்கள் ஒரு குழந்தை தன்னுடைய தாயை நாடி ஓடுவது மாதிரி உம்மிடத்தில் வர எங்களுக்கு அனுகிரகம் செய்தோம். அந்த மாதிரி தேவ அன்பை எங்களுடைய இதயத்திலே ஊற்றும். யோபுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டது, எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நாமம் எப்பொழுதும் மகிமைப்பட்டது. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.